எல்லாருக்கும் வணக்கம். பிரிச்சல் ரெமடி தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரியாணி இலை பரிகாரங்க. இந்த பிரியாணி இலையை வச்சு நம்மளுக்கு தேவையான பணவரவு உண்டாகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செய்யலான்றதை அவங்க பார்க்கலாம். சும்மா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அப்புறமா பச்சை கலர் மகி உள்ள ஒரு பேனாம்ப எடுத்துக்கோங்க. பேனை கலர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் வந்துட்டு மை வந்து பச்சை நிறத்தில் இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரியாணி இலையில் நம்மளுக்கு தேவையான பணவரவு, தேவையான பணவரவுன்னா எவ்வளோ அன்லிமிட்டடாக எடுத்துடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டேவே இப்போ நம்மளோட அடிப்படை வருமானம் எவ்வளவோ, வேலை செய்கிறவங்களா ஜாப் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட அடிப்படை வருமானத்துலேருந்து 3 மடங்கு அந்தளவுக்கு மட்டும் எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு 25,000 உங்களுக்கு வருமானம், அடிப்படை வருமானம் இருக்குதுன்னா அதிலேருந்து 3 மடங்கு 1,00,000 ரூபா வந்துட்டு எனக்கு வந்து வருமானமாக வர பண தேவை வர வேண்டும், பணவரவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் மையில் பிரியாணி இலையில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இலையை அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு இலையை எடுத்துக்கோங்க. இன்னொரு இலையை எடுத்துட்டு நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் தொகை எவ்வளவோ, இந்த கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையில் எழுதிக்கோங்க. அப்புறமா இன்னொரு இலையை எடுத்துக்கோங்க. இந்த இலையில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தால் அந்த பணம் வராமல் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பணத்தை எவ்வளோ தொகையோ அந்த தொகையை வந்துட்டு பிரியாணி இலையில் எழுதி இந்த தொகை இவ்வளவு, இப்போ 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா எனக்கு பணவரவு வண்டாக வேண்டும், எனது பணம் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சை கலர் மையில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி 3 மெத்தடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் ஒரு பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை தாம்பாளத்தில் போட்டு எரிச்சுக்கோங்க. எரிக்கும்போது அது நல்லா எரியும்போது நம்ம எழுதி வச்சிருக்கிற இந்த பிரியாணி இலையை ஒவ்வொன்றா போட்டு சாம்பலாக்கலாம். அப்படி எரியும்போது நம்ம இந்த பிரியாணி இலை போடும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார வேண்டணும். இந்த 3ல உங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த இலையோட தேவை இருக்குதோ, 1 கடன் பிரச்சனை இல்லை எனக்கு பேசிக்கான பணவரவு தான் தேவைன்னா அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை வெளியில் கொடுத்த பணம் தான் வரல எனக்கு அது வரணும்னா அதை எழுதிக்கோங்க. இல்லை உனக்கு கடன் பிரச்சனை தீரணும், உனக்கு இருக்கிற நீ பட்ட கடன் வந்து தீரணும்னா அந்த தொகை எவ்வளவோ அதை எழுதிக்கிட்டு வச்சுருக்குறீங்களா. இந்த 3ல எது உங்களோட தேவைக்கு இருக்கோ அதை வந்துட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் இப்போ தாம்பலத்தில் எரியிற பச்சை கருப்பத்தில் ஒவ்வொன்றா போட்டு எரிச்சிடுங்க. இந்த மாதிரி வாரத்தில் உங்களுக்கு 3-4 நாளோ எழுச்சிக்கோங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் நெத்தியில் திலகமாகவும் வைக்கலாம், பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டும் விட்டுடலாங்க. இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு உங்களோட பண தேவையும் தீரும், உங்களோட கடன் பிரச்சனையும் தீருங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.